அனைவருக்கும் வணக்கம். கட்டப்பாவக்கானம் அப்படின்ற இந்த திரைப்படத்தில் வந்து நான் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கேன். ஒன்று கண்களை சுற்றும் கனவுகளை அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சிச்சுவேஷன்ஸ் ஒரே பாடலுக்குள்ளே அமையணும் அப்படின்னு இயக்குனரோட கட்டாயத்தில் எழுதப்பட்ட பாடல். அதுக்கப்புறம் வந்து இந்த பாடல் வந்து ஒரு குழந்தை வழியாக பயணிக்கிறதுனால ரொம்ப மிதமிஞ்சி யோசிக்காமல் அதோட இயல்பான வார்த்தைகளாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்துச்சு அந்த பாட்டில். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு தத்துவ பாடல் மாதிரி ஒரு தி வட்டி சாங் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் ஒரு ட்ராவல் சாங் மாதிரி இருக்கும். இரண்டு பாடல்கள் சந்தோஷ் தயாநிதி அவர்களோட இசையில் புதுமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து இயக்குனர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இவரை வந்து எனக்கு வந்து ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்து தெரியும். அவரும் கேரியர் ஆரம்பிக்கிறதுக்கு அப்பையும் நானும் இந்த சென்னையில் ஆரம்பிக்கிறப்பே எங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒருத்தர் வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு. போய் ஆஃபீஸில் பார்த்தா இவராக இருந்தார். அப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. சிபி அவர்களுக்கு எழுதுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் அவர்களை எவ்வளோ ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி இந்த படத்தில் ஒரு டைலாக் வருது. இப்போ ட்ரெய்லரில் பார்த்தோம், லக்குக்காக எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்ற விதமான ஒரு தாக்கத்தில் அவங்களை எனக்கு பிடிக்கும். அவருக்கு எழுதுனதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தில் வர்ற அந்த மீனை வந்து தொட்டிக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஒரு குளத்தில் போட்டோம்னா எப்படி எவ்வளோ ஆசையாக எப்படி சுதந்திரமாக பறக்குமோ அது மாதிரி மக்கள் குட்டித்திரையிலிருந்து இந்த படத்தை ஒரு பெரிய திரையில் வந்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.